சண்டைக்கு தீர்வு சமாதானம், காசு இருந்தா போடு அன்னதானம், காமெடிக்கு ஒரு சந்தானம், வளர்ச்சிக்கு தேவை விஞ்ஞானம், ஆட தேவை மைதானம், மொத்தத்துல ஃப்ரீ ஃபயருக்கு தேவை சன்மானம். டெய்லி வேலை முடிச்சு போகும்போது நான் குடுக்கற காசை வாங்கிட்டு போற நாய்தானது. சினிமால பாட்டுக்கு பஞ்சமோ இல்லையோ ஃப்ரீ ஃபயர்ல லூட்டுக்கு பஞ்சம். இந்த பாட்டு பசங்க லூட்டா போட்டு வச்சு ஆட வெயிட்டா இருக்கும். யாராவது போலந்துல விக்கிற பொறி உண்டா மாதிரி ஒரு மண்டிய வச்சுக்கின்னு புலகா வந்துட்டான். எங்க போயிட்டான்னு தெரியல. ஆளே காணோம். அந்த குடுமி வச்ச குள்ள நிறைய பிடிக்காத விடமாட்டேன். முதல்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். ஆனாலும் அந்த தபால் பெட்டி தலையின நாலு தட்டு தட்டாத போக கூடாதுன்னு என் உள் மனசு உறுத்துது. இவனை நான் சும்மா விடவே மாட்டேன். சண்டைன்னு வந்த உடனே ஏனியா மாறிட்டான். இவன் அசந்த நேரமா பார்த்து காதுல கரியல்லி கொட்டிருந்தான். மொத்த டீமும் நம்ம கையால தான் மொத்து வாங்கன்னு ஒரு முடிவோட வந்திருக்காங்க போல. கெத்து காற்ற பெயரில் கொத்தா வந்து கடைசியில் வெத்து வெட்டுங்க, வேஸ்ட் ஆயிட்டானுங்க. ஏய், சவால் விடாத, நான் சாவ காட்டிடுவேன். வாடா வாடா. அப்பாடி, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சுன்னு கிளம்பனா பின்னாடி இருந்து ஒரு பிபி வாயன் பெண்டா கலத்தை பாக்குறான். என்ன போக விட்டு புற மண்டல அடிக்க நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா. என்னாச்சு எகத்தாலும் பேசாத பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கே கேட்க மாட்டேங்கிறீங்க. போனா போட்டுன்னு ஒரு தாட்டி ரிஸ்க் எடுத்து ரிவை பண்ணி விட்டான். ஆனாலும் அந்த தீச்சட்டி தலையன் திருந்துற மாதிரி தெரியல. நீ நில்லு, நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. இவனுங்க யாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸ்குவாட போட்டு குத்து மதிப்பா ஸ்டார்ட் பண்ணது ஒரு குத்தமா. இப்பதான் புரியுது, ஒருத்தான் கூமுட்டை, இன்னொருத்தான் ஊழ முட்டை. இது மட்டும் அல்லாம டீம்ல மொத்தமே மூணு பேர் தான், ஒருத்தன் வரவே இல்ல. என்னடா இது, கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். புடுறா புடுறா புடுறா, தவமணி தப்பிக்க பாக்குறான். ஓடுறத பாரு, பழைய ஓங்கி வண்டி மாதிரி. எங்க தப்பிச்சு ஓட பாக்குறேன்? சிங்கமே என்ன கண்டு செவரி ஓடி இருக்கு தெரியுமா? திடீர்னு மத்தாளம் மறைஞ்சி போயிட்டான். வர கோபத்துல அவனை கூட்டுனு போய் குத்தாலத்துல குத்து குத்துன்னு குத்துனா. மேல என்ன ஃபேனா ஓடுது, இவ்ளோ சத்தம் வருதுன்னு வந்து பார்த்தா கீழே ஒரு பொன்மான் பொத்துனாப்புல பொத்திட்டு உக்காந்து இருக்கு. இந்த இரும்பு தூண் கேவலம் இந்த கரீனா போடுற ஜோனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. இவன் யார் போருக்கு புறம்போக்கு, எச்சக்கல் 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சி எவன்னு தெரியல. எதிரில ரெண்டு முட்டா பசங்க மாத்தி மாத்தி முட்டி மோதிக்கிறானுங்க. பப்ளிக் சண்டை போட்டு டிஸ்டர்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சந்தில இந்த சங்கிலி மூக்கா வேற ஜீப் எடுத்துக்கணும். நம்ம மேல ஏத்த வரா பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டல காருங்கடா. இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்றான். பருப்பி வாங்க வெஹிக்கிளுக்கு ஸ்கில்லே வைக்காத இவ்வளவு நேரம் பந்தா காட்டிட்டு இருந்திருக்கான். ஒல்லியா போடல, பேட்டரி போடல, போடல. ஏய் ஏய், எங்க ஓட பாக்குற? என் கண்ணு சிசிடிவி கேமரா மாதிரி, நீ எந்த ஜில்லாவுக்கு போனாலையும் கண்டுபிடிச்சிருவேன். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரி, எப்படியாச்சும் இவனுங்களை ரிவைவ் பண்ணியே ஆகணும். இடியில ஜோன் வந்தா என்ன, ஆம்புலன்ஸ் வேன் வந்தா என்ன, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அட கொடுமையே, டோக்கன் இல்ல போல. நான்
நானே வெறியில வந்துட்டு இருக்கேன். இடையில இந்த நெல்லிக்கா வேற நெத்திய புலக பாக்குறான். இவ்வளவு போராடி இந்த பொடி பசங்களை காப்பாத்த முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம். ஏய் உன்னதாண்டா, என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கானு கேக்குறேன். என்ன விளாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? கொஞ்ச நேரத்துல இந்த பீடாவையும் பிபி ஏத்தி பயங்காட்ட பார்த்தா நாங்க எல்லாம் பாலையா ஃபேண்டா. களத்துல இறங்கி வெட்ட ஆரம்பிச்சா எந்த பார்ட் உங்களுக்கு உங்க பொண்டாட்டியார் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னா களவாளி பயலுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் ஏதோ ஒன்னு பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த அவமானம் உனக்கு தேவையா?